division of a decimal number by another decimal number. So 0.2496 divided by 0.024. So inga decimal point irukku. So idu or decimal number, idu or decimal number. So in the 0.2496 indradhu vandu dividend, 0.024 indradhu vandu ungaloda divisor. So idoda meaning enna paathina 0.2496 by 0.024. So idha divide panumbodhu ungaloda divisor and dividend rendume paathina decimal point vachi or number irukku. So ungaloda divisor vandu or natural number ah convert panniteenga division pandradhukku vandu romba easy ah irukum. So ungaloda divisor paathina 0.024 irukku, ungaloda dividend vandu 0.2496 irukku. So ungaloda divisor ah dhaan neenga main concentrate pannum. So ungaloda divisor ah vandu or natural number ah convert pannikalam. Dividend ah vandu point vachirundhal ungalaala division vandu panna mudiy easy ah irukum. But ungaloda divisor la vandu decimal point remove panna poringa. So adukku enna step nu paathina first eduthunaipu ungaloda divisor ku vandrunga. Divisor la vandu ungaloda decimal point andha edukala places poidunga. Adula irundhu ethra digits vandu move panninga ungalaala adu vandu natural number ah convert panna mudiyum first check panikkunga. Inga decimal point irukku. So one step, second step vandha inga vandrum 2 point nu vandrum. Third step vandha inga vandrum. So point ipo enga aidunu paathina 0 0 2 4 point vandu ipo last la poidum. So ethana steps vandu nama jump panirukom nu pathina 1 2 3 steps move panninga idha vandu oru natural number ah convert panni 0024 point idoda meaning enna na 24 ipo vandu decimal point illama oru number ah vandu nama convert pannitom. So inga ethana steps move panringalo same steps ah pathina ungala dividend ah move pannu. So decimal point irukku inga vandu 3 steps. So 1 then 2 then 3 இங்க 3 ஸ்டெப்ஸ் தான், இங்க 3 ஸ்டெப்ஸ் தான். சோ இந்த டெசிமல் பாயிண்ட் எங்க மூவ் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா 9 பக்கத்துல. சோ இத எழுதும்போது 0 2 4 9 then 0.6. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு டிவிடெண்ட், நியூ டிவிடெண்ட் என்ன ஆயிடு பாத்தீங்கன்னா 249.6 ஆயிடும். உங்களோட நியூ டிவைசர் என்ன ஆயிடும், 24 ஆயிடும். சோ இத வச்சு தான் இப்ப क्वेश्चन வந்து ப்ரோசீட் பண்ண போறோம். சோ ஸ்டெப்ஸ் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். உங்களை டிவைசரை வந்து நேச்சுரல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். 3 ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணும்போது தான் வந்து டிவைசர் வந்து நேச்சுரல் நம்பராச்சு. ஸோ சேம் 3 ஸ்டெப்ஸே தான் பார்த்தீங்கன்னா டிவிடெண்டுக்கும் மூவ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 249.6ன்றது உங்களோட நியூ டிவிடெண்ட், நியூ டிவைசர் பார்த்தீங்கன்னா 24. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து சம் ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட டிவைசர், உங்களோட டிவிடெண்ட் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ உங்களோட டிவைசர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிஜிட் நம்பர். ஸோ உங்களோட டிவிடெண்ட் நம்ம வந்து 2 டிஜிட் எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் 2 டிஜிட். ஸோ 24 எத்தனை டைம்ஸ் வந்து 24 பார்த்தீங்கன்னா 1 டைம் வந்து 24. ஸோ 1 டைம் வந்து 24 போட்டிருக்கோம். தென் சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ 4 - 4 - 0, 2 - 2 - 0. நெக்ஸ்ட் வந்து இருக்க டிஜிட் பார்த்தீங்கன்னா விச் இஸ் 9 போட்டுட்டு வரும். பட் 9 ஒரு நம்பர் கீழே வந்துட்டு வி ஹாவ் டு பிரிங் டவுன். ஸோ நம்ம கொண்டு வந்திருக்கோம் 9 வந்துட்டு. பட் 1 × 24 = 24 ஆயிடுச்சு. பட் இங்கே இருக்கிறது 9, இதை கூட லெசன் நம்பர் இருக்குது, விச் மீன்ஸ் இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு புட் 10 ஓவர் ஹியர். இங்கே வந்து ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு டிஜிட் நீங்கள் கொண்டுட்டு வரீங்க, கீழே கொண்டுட்டு வரும்போது அதை பண்ண முடியாத போது இங்கே வந்து உங்களோட கோஷனில் 0 ஆட் பண்ணும். பிகாஸ் 9 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 டைமே பார்த்தீங்கன்னா 24 ஆயிடுச்சு. இங்கே 9 இருக்குது, பண்ண முடியாது, அதனால் இங்கே 0 பண்ணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டிஜிட்டை கன்சிடர் பண்ணணும். பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது, அதனால் இங்கேயும் நீங்கள் ஒரு பாயிண்ட்டை கண்டிப்பாக ஆட் பண்ணியே ஆகணும். ஸோ இங்கே பாயிண்ட் இல்லைன்னா நீங்கள் அடுத்த 6 மட்டும் கொண்டு வந்திருப்பீங்க. பட் இங்கே பாயிண்ட் இருக்குது, அதனால் இங்கே உங்களோட கோஷன்ட்ல என்ன பண்ணும், ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டிஜிட் கீழே வந்து கொண்டு வரும் 96. ஸோ 24 எத்தனை டைம்ஸ் 96 நம்ம பார்க்கலாம். ஸோ 24 பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ். ஸோ 4 × 96 இதையும் பாருங்கள் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், 6 - 6 வந்து 0, 9 - 9 வந்து 0. ஸோ இது வந்து உங்களோட ரிமைண்டர். உங்களோட கோஷன் பார்த்தீங்கன்னா விச் இஸ் 10.4. இது வந்து உங்களோட டிவைசர், 24ன்றது டிவைசர், 249.6ன்றது வந்து உங்களோட டிவிடெண்ட். ஸோ உங்களோட ரிமைண்டர் வந்து இப்போ 0 ஆயிடுச்சு. இந்த கொஸ்டின் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு என்ன ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும், உங்களோட கோஷன் இன்டு உங்களோட டிவைசர் விச் இஸ் 24. இது ரெண்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட டிவிடெண்ட். ஸோ டிவிடெண்ட் அப்படின்னும் போது 249.6 கிடச்சதுன்னா உங்களோட ஆன்சர் கரெக்ட். ஸோ இந்த ரெண்டு நம்பரையுமே நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இந்த நம்பர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.
So in the question la kudukumbodhu division of a decimal number by decimal number irundhathu, but decimal number by decimal number pandradhukku vandu konjam kashtama irukum appindradhukaga ungala divisor first nama enna pannom appdi nama sonna or natural number ah convert panna try pannadhukku ungala decimal point irundhu to the right vandu move pannum. So decimal point irundhu to the right evlo steps move pandringa, so same step dhaan ungala numerator adhavadhu ungala dividend adhukku neenga vandu change panni convert pannum. Thank you so much for watching this video.